ஏக்கத்தை பாதுகாப்பதற்காகத்தான் வந்தார் வந்தார் இந்துத்துவா கோழிகளுக்கு சனாதன கோழிகளுக்கு வேட்டு வைப்போம் கல்வி பட்டணத்தினுடைய சுவர்களிலே போய் மோத வேண்டும் நம்ம கொடுக்கிற உணவு ஒவ்வொரு மாநாட்டிலையும் ஒன்று கூட வீணா போனதில்லை என் குடும்பம் தியாகம் செய்திருக்கின்றது அதை மறந்துவிடக் கூடாது சட்டப்படி தவறாக இருக்கலாம் மனிதாபிமானத்தின்படி என்னுடைய கருத்துத்தான் நியாயம் ஒருவேளை 2 ஆண்டுகள் தண்டனை என்று சொல்லிவிட்டால் என்னுடைய எம்பி பதவி போய்விடும் ராகுல் காந்திக்கு போனது போல உங்களால் எவ்வளவு அதிக தண்டனை கொடுக்க முடியுமோ அதை கொடுப்பதற்கு நீங்கள் தயாராக இருக்கிறீர்கள் நியூட்ரினோவை எதிர்த்து நடைபயணம் புறப்பட்ட போது எல்லா பத்திரிகைகளையும் வர வேண்டும் என்பதற்காக அவன் தீ குளித்தான் தென்னை ஓலையை ரோட்டிலே விரித்து அதிலே படுத்து கிடப்பேன் மதுரை ஒழிப்பதற்காக என்னுடைய தாய் தன் உயிரை கொடுத்தாள் இந்துத்துவா உள்ளே நுழைவதற்கு அனுமதிக்க கூடாதென்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கரம் கோர்ப்பதை தவிர வேறு வழி இல்லை எனக்கு சுயநலம் கிடையாது இது தியாக தீயிலே பிறந்த கட்சி இது தியாக நெருப்பிலே பிறந்த கட்சி 5 பேர் தங்கள் உயிர்களை தாரை வார்த்து கொடுத்து அதனாலே உருவான கட்சி இந்த 30 வருடத்தில் எத்தனை பேர் தங்களுடைய சொத்துக்களை இழந்திருக்கிறார்கள் தங்களுடைய சுகவாழ்வை இழந்திருக்கிறார்கள் 30 ஆண்டு காலம் ஒரு கட்சியில் தோல்விகளை கண்ட கட்சியில் வெற்றிகள் பெறாத ஒரு கட்சியில் பல ஏமாற்றங்கள் ஏற்பட்ட கட்சியில் சிலர் முதுகிலே குத்திவிட்டு துரோகம் செய்து விட்டு போன கட்சியில் இன்னும் இருக்கிறோமே என்று உங்களை போன்றவர் லட்சக்கணக்கான தொண்டர்கள் இருப்பதனால்தான் இந்த கட்சி இது உயிரோடு இருக்கிறது நான் நேற்று முன்தினம் மதுரைக்கு சென்றிருந்தேன் மாநாட்டு ஏற்பாடுகளை கவனிப்பதற்கு பந்தல் சிவா வந்திருந்தார் அதன் பிறகு நாங்கள் இந்த உணவு தயாரிப்பது எப்படி என்பதை ஆலோசிப்பதற்காக பெருந்தலை குமார் அவர்கள் வந்திருந்தார்கள் அவர் பணம் வாங்க மாட்டார் நான் நடத்துகின்ற ஒவ்வொரு மாநாட்டிற்கும் வந்து அவரே ஒரு கல்யாணத்திற்கு அவரை ஏற்பாடு செய்தால் கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாயாவது கொடுக்க வேண்டும் அவ்வளவு தேவையுள்ள அவர்கள் சொன்னார் என்னை பல கட்சிகளிலே அழைத்திருக்கிறார்கள் மாநாடுகளுக்கு சாப்பாடு தயார் பண்ணி போட நான் வைகோ என்ற ஒரு மனிதனுக்காகத்தான் நான் உணவு தயாரித்து கொடுத்தேன் தவிர நான் வேறு எந்த நிகழ்ச்சிக்கும் வரமாட்டேன் என்று சொன்னார் அதன் பிறகு அந்த உணவு தயாரிப்பது எப்படி என்பதை பற்றி நீண்ட நேரம் விவாதித்தோம் அந்த உணவை கொண்டுட்டு வீட்டுக்கு போனாலும் மறுநாள் சாப்பிடுகிற அளவுக்கு அந்த எண்ணத்தை அவர் தயாரித்து நம்ம கொடுக்கிற உணவு ஒவ்வொரு மாநாட்டிலையும் ஒன்று கூட வீணா போனதில்லை அது வீணா போனது இல்லைங்கிறத விட மறுநாள் வச்சிருந்து கூட சாப்பிட்ருக்காங்க அந்த அளவுக்கு அதை பக்குவமாக இது என்ன அரிசி வாங்கணும் அவர் சொன்னார் புண்ணி அரிசி காங்கேயத்தில் போய் நான் வாங்கிட்டு வரேன் அதுதான் பழைய அரிசியாக இருக்கும் பொன்னி அரிசி பழைய அரிசி அதிலே தயாரிக்கக்கூடிய உணவு அதிலே நிலக்கடலை கடலை பற்றப்பட்ட 500 சொன்னார்கள் 2 விதமான ஊறுகாய் எல்லாம் வைத்து நல்ல பிளாஸ்டிக் பாக்கெட்டில் போட்டு ஒவ்வொரு பயிரையும் 10-12 பாக்கெட்டு காரில் 8 பாக்கெட்னா ஒரு காரில் கொண்டு போய் கொடுத்துடுறது 24 பாக்கெட்னா வேன்ல கொண்டு போய் கொடுத்துறது கிட்டத்தட்ட 1 மணி நேரம் நாங்கள் விவாதிச்சிருக்கிறோம் என்ன காரணம் உங்களுடைய நலன் உங்களுக்கு நான் வேறு எது செய்ய முடியாவிட்டாலும் பசியாவது போக்க வேண்டிய கடமை இருக்கிறது அப்படிப்பட்ட தியாக உணர்வோடு வளர்ந்துதான் என்னை பொறுத்த மட்டிலே நான் சொல்வேன் எனக்கென்று ஒரு வாழ்க்கையை நான் அமைத்துக் கொள்ளவில்லை என் குடும்பம் தியாகம் செய்திருக்கின்றது அதை மறந்துவிடக்கூடாது திருநெல்வேலியிலே கொண்டு போய் ஒரு வாடகை வீட்டிலே என் தம்பி ரவிச்சந்திரன் வைத்திருந்தார் அங்கே வைத்திருந்து அவர்களுக்கு வைத்தியமும் செய்து அவர்களுக்கு 3 வேளை உணவு அதிலே ஒரு பையனுக்கு
இரண்டு கால் கிடையாது, ரெண்டு கை கிடையாது, ரெண்டு கண் கிடையாது, முழங்கைக்கு கீழே கை கிடையாது, முழங்காலுக்கு கீழே கால் கிடையாது, ரெண்டு கண்ணும் தெரியாது. இப்படி ஒருவன் அவனை தூக்கி கொண்டு போய் கழிவறையிலே கொண்டு போய் உட்கார வைத்து, கழிவறையிலே எப்படி தாய் குழந்தைக்கு கடவுள் செஞ்சுவாளோ அதுபோல செய்தவன் என்னுடைய தம்பிங்கிற போது, இதை யாராவது நினைத்து பார்த்திருப்பார்களா? எந்த இயக்கத்திலாவது, எந்த தலைவருடைய வீட்டிலாவது இப்படிப்பட்ட ஒரு தியாகத்தை செய்திருப்பார்களா என்பதை கொஞ்ச நேரம் யோசித்து பார்க்க வேண்டும். அதன் பிறகு கைது செய்கிற போது, நீங்கள் சட்டப்படி நீங்கள் குற்றம் செய்திருக்கிறீர்கள், விடுதலை புலிகளை வீட்டிலே நீங்கள் வைத்திருந்தது தவறு என்று நீதிபதி கேட்டபோது, சட்டப்படி தவறாக இருக்கலாம், மனிதாபிமானத்தின்படி என்னுடைய கருத்துத்தான் நியாயம், அதனால் தான் நான் அவர்களை என்னுடைய வீட்டிலே வைத்திருந்தேன், என்ன தண்டனை கொடுக்கிறீர்களோ அந்த தண்டனையை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொன்னேன். இப்பொழுதும் விடுதலை புலிகளை ஆதரித்ததற்காக என் மீது போடப்பட்ட வழக்கிலே ஓராண்டு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அந்த வழக்கு அடுத்த வாரம் கூட வரலாம். ஒருவேளை 2 ஆண்டுகள் தண்டனை என்று சொல்லிவிட்டால் என்னுடைய எம்பி பதவி போய்விடும், ராகுல் காந்திக்கு போனது போல. நான் அதை பற்றி கவலைப்படவில்லை. நான் இந்த நீதிபதி கேட்டார், நீதிபதி நீங்கள் கொஞ்சம் குறைந்த தண்டனை கொடுக்க வேண்டும் என்று சொன்னதனால் தான் நான் ஓராண்டு என்று எழுதினேன் என்று எழுதியிருந்தார். நான் அந்த கோர்ட்டிலே எழுதி சொன்னேன், நீதிபதியை பார்த்து உங்களிடம் எப்பொழுது நான் கேட்டேன் இரக்கம் காட்டுங்கள் என்றோ, குறைந்த தண்டனை கொடுங்கள் என்றோ, உங்களால் எவ்வளவு அதிக தண்டனை கொடுக்க முடியுமோ அதை கொடுப்பதற்கு நீங்கள் தயாராக இருங்கள். நான் தந்தை பெரியார் வழியிலே வந்தவன். பெரியார் சொன்னார், அதிகபட்ச தண்டனை எவ்வளவு கொடுக்க முடியுமோ கொடுங்கள் என்று நான் உப்பு தேர்தலே சொல்லிவிட்டு, அதற்கு பிறகு அவர் சிறைக்கு போன பிறகுதான் தாளமுத்தும் நடராஜனும் மரணமடைந்தார்கள். இந்த இயக்கத்திலே தங்களை தியாகம் செய்து கொண்டு, தங்கள் உயிர்களை தியாகம் செய்து கொண்டு, அது மட்டுமல்ல, நீங்கள் ஒன்றை தெரிந்து கொள்ள வேண்டும், மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தில் எந்த அளவுக்கு தியாகம் செய்திருக்கிறோம் என்று சொன்னால், சிவகாசு ரவி என்கிற இளைஞன் என்னுடைய பெயரை பத்திரிகைகளிலே சரியாக போடுவதில்லை என்பதற்காக அவன் நான் புறப்பட்டு நியூட்ரினோவை எதிர்த்து நடைபயணம் புறப்பட்ட போது, அந்த நடைபயணம் தொடங்க செய்தி எல்லா பத்திரிகைகளிலும் வர வேண்டும் என்பதற்காக அவன் தீ குளித்தான். பனை உயரத்துக்கு தீ பற்றி எரிந்தது. நாங்கள் அவனை கொண்டு போய் அப்பல்லோ மருத்துவமனையிலே சேர்த்த போது முகம் மட்டும் கருகாமல் இருந்தது. எனப்பா இப்படி செய்தாய், உன் மனைவியும் 2 பிள்ளைகளும் இருக்கிறார்களே, இப்படி படுவாக இப்படி செய்து விட்டாயே என்று நான் தலையில் எடுத்துக் கொண்ட போது அவன் சொன்னான், நீங்க எவ்வளவு தியாகம் செய்றீங்க, உழைக்கிறீங்க, நம்ம கட்சி பாடுபடுது, அது பத்திரிகைகள்ல செய்தியா போடுறது இல்லை, ஊடகங்கள்ல செய்தியா போடுறது இல்லை, நான் தீ குளிச்சா நிச்சயமா செய்தியாகும் இல்லை, உங்களுடைய பயணத்தை நிச்சயமாக செய்தியாக போடுவார்கள் அல்லவா, அதற்காக நான் தீ குளித்தேன் என்று பத்திரிகைகளிலே என்னை பற்றி செய்தி வரவில்லை என்பதற்காக தன் உயிரை தியாகம் செய்யக்கூடிய அளவுக்குள்ள தியாக உணர்வு உள்ள தீரர்கள் இயக்கத்தில் இருக்கிறார்கள் என்பதற்கு சிவகாசி ரவி ஒரு உதாரணம். இன்னைக்கு அந்த பிள்ளைகளை படிக்க வைத்தேன், 2 பேரையும் படிக்க வைத்து இன்னைக்கு அவர்களுக்கு ஒரு வாழ்க்கையை அமைத்து கொடுத்திருக்கின்றேன். அதன் பிறகு 10 நாட்கள் ஆயிற்று. 10 நாட்கள் ஆனதற்கு பிறகு இதே நிலையில் என்னுடைய மனைவியினுடைய அண்ணன் மகன் சரவண சுரேஷ், நல்ல 6 அடி உயரம் இருப்பான், இயக்கத்திற்கு ரொம்ப உதவியாக இருந்தான், எனக்கு ரொம்ப உதவியாக இருந்தான் தேர்தல் காலங்களிலே. அவன் 10 லிட்டர் பெட்ரோல் வாங்கி கொண்டு போய் சூலக்கரை மேட்டிலே விடிய காலை 4 மணிக்கு விருதுநகருக்கு பக்கத்தில் தன் மீது ஊற்றி கொண்டு நெருப்பு வைத்துக் கொண்டார். நான் தஞ்சாவூரிலே தங்கி இருக்கிறேன், தமிழ்நாடு ஹோட்டலிலே. விருதுநகரில் சரவண சுரேஷ் என்ற இளைஞன் தீ குளித்தார், உயிருக்கு போராடி கொண்டிருக்கிறார் என்ற செய்தியை பார்த்துவிட்டு நான் அலைபேசியிலே கேட்டேன், ஆமாம், நம்ம சுரேஷ் தான் தீ வைத்துக் கொண்டான் என்றார்கள்.
நான் அவனிடம் பேச முயற்சிக்கிறேன். அவன் அவங்க அப்பா கிட்ட சொல்றான், என்னை ஆஸ்பத்திரி கொண்டு போகாதீங்க, நான் சாகணுங்கிற முடிவெடுத்து தான் அந்த தீர்ப்பு கொண்டேன். அம்மா இழிவுபடுத்தி, அதாவது நீட்டினோவுக்கு நான் புறப்பட்டு போகிற போது, நீட்டினோ நடைபயணத்திற்கு புறப்பட்ட போது, நடைபயணங்களை நாட்டிலே பல பேர் நடத்தலாம், நாட்டிலே தண்டி யாத்திரை மகாத்மா காந்தி கூட நடத்தியிருக்கிறார், பெரிய தலைவர்கள் நடத்தியிருக்கிறார்கள், பட்டுக்கோட்டை அஞ்சானஞ்சன் அழகிரி சாமி திருச்சி தமிழூரில் இருந்து சென்னை வரை நடைபயணமாக இந்திய எதிர்த்து வந்தார். நான் முதல் நடைபயணத்தை 1994 மே 27 மூன்று கடல்கள் சந்திக்கின்ற குமரிமுனையில் இருந்து புறப்பட்ட போது ஐயா கேபிக்கே வந்து வலியுறுத்தி வைத்தார்கள். அங்கிருந்து 1500-1600 கிலோமீட்டர் மொத்தத்தில் பல மாவட்டங்களை சுற்றி நேரடியாக சென்னைக்கு வரவில்லை. அப்படி வருகிற பொழுது எத்தனை நடங்களிலே என் கால்களிலே கொப்பளங்களில் ஏற்பட்டு ரத்தம் பிடித்தது. அதோடு அந்த வாட்ட முடியாத சூழ மாட்டிட்டு நடக்க முடியாமல் நான் நடந்தேன். அப்பொழுது கடுமையான வெயில் இருக்கும், அந்த வெயிலிலே நடந்தோம். கடுமையான மழை இருக்கும், மழையிலே கிட்டத்தட்ட கடலூருக்கு இருக்கிற போது 2.5 மணி நேரம் நானும் என்னுடைய தோழர்களும் நனைந்திருக்கிறோம். எந்த இடத்திலும் நான் பல இடங்களிலே அப்படியே பனை ஓலையை தென்னை ஓலையை ரோட்டிலே விரித்து அதிலே படுத்து கிடப்பேன், அல்லது அந்த பாலம் இருக்கும் அந்த பாலத்திற்கு மீது ஒரு டர்க்கி டவலை போட்டு படுத்து கிடப்பேன். நான் எங்கேயும் 5-star ஹோட்டலில் போய் தங்கியதில்லை. எங்கேயும் நடைபயணம் வருகிற பொழுது சுகம் தேடி சென்றதில்லை. ஒரு ஊரிலே போய் நடைபயணம் முடித்து விட்டால் அவர் மண்டபம் ஒரு இடத்திலே இருக்கும், தொண்டர்கள் தங்குகிற மண்டபம், நான் தங்குவதற்கு ஒரு அறை ஏற்பாடு செய்திருந்தால் அங்கிருந்து எனக்கு ஒரு பள்ளிக்கூடத்தில் ஒரு இடம் ஒதுக்கியிருப்பார்கள். அதுவரைக்கு வந்துவிட்டு மறுநாள் நான் முதல் நாள் இரவு எங்கே விட்டு விட்டு வந்தேனோ அங்கே இருந்து போகலாம் அல்லவா, அதுவரை காரிலே போகலாம் அல்லவா, அது கூட தவறு என்று சொல்லி மீண்டும் அதே தூரம் முதல் நாள் இரவு இருந்த இடத்துல விட்டு விட்டு வந்தேனோ அந்த இடத்திற்கு தான் செல்வேன். அப்படித்தான் நான் நடைபயணத்தை ஒவ்வொரு முறையும் நடத்தினேன். முதலில் 1200 கிலோமீட்டர், அதற்கு பிறகு ஸ்டெர்லைட்டை எதிர்த்து நடைபயணங்களும் போராட்டங்களும் நடத்தி கொண்டிருந்த போது மதுவை எதிர்த்து நான் அரசியல் பேசவில்லை என்றும் கட்சி அரசியல் பேசவில்லை, மதிமுகவுக்கு ஆதரவு தாருங்கள் என்று எங்கேயும் கேட்கவில்லை. மதுவை ஒழிக்க வேண்டும், என் தாய் மாரியம்மாள் மதுவை ஒழிப்பதற்காக உண்ணாவிரதம் இருந்து அதன் காரணமாகவே இன்னும் 2 ஆண்டுகள் உயிரோடிருக்க வேண்டிய என்னுடைய தாய் இறந்து போனாள். மதுவை ஒழிப்பதற்காக என்னுடைய தாய் தன் உயிரை கொடுத்தாள். அப்படிப்பட்ட உணர்வோடு இருக்கக்கூடிய நான் திரும்ப நடந்து வருகிற போது நியூட்ரினோவுக்காக நடக்க ஆரம்பிக்கிறார், நியூட்ரினோவை எதிர்த்து நடக்க ஆரம்பிக்கிறார். ஸ்டெர்லைட்டிலே கோடிக்கணக்கிலே பணம் வாங்கிவிட்டார். அவர் மகன் துளைவையாபுரியை இப்பொழுது தயார் செய்கிறார் நியூட்ரினோ போராட்டத்திற்கு பணம் வாங்குவதற்காக என்று எழுதியிருந்தார்கள் ஒரு பத்திரிகையிலே. இந்த செய்தி என்னை வாட்டிவிட்டது. நான் மாமாவை இதுக்கு இவ்வளவு இழிவுபடுத்துகிறார்களே, நான் இதை தயங்கிக் கொள்ள முடியவில்லை என்று சொல்லித்தான் அவன் சரவண சுரேஷ் தீக்குளித்தான். நான் மதுரை போவதற்குள் அவருக்கு பேச்சு நின்றுவிட்டது, மூச்சு மட்டும் வந்து கொண்டிருந்தது. மறுநாள் அந்த மூச்சும் நின்று விட்டது. ஒரு அரசியல் குடும்பத்தில் நான் கேட்கிறேன், அரசியல் தலைவர் குடும்பத்தில் தன்னுடைய உயிரை கட்சியினுடைய கொள்கைக்காக இழப்பது என்பது சாதாரணமாக நடக்கிற காரியம் அல்ல. தொண்டர்கள் சாகிறார்கள், தொண்டர்கள் உயிர்களை கொடுக்கிறார்கள். பெரிய அரசியல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரிய தலைவர் குடும்பங்களினுடைய வீட்டில் இருந்து தங்களை அழித்துக் கொள்வதற்கு யாரும் முன்வருவதில்லை. நான் எங்களுடைய வீட்டிலே என்னுடைய குடும்பத்திலே இருந்து ஒருவனை இழந்திருக்கிறேன்.
நான் அதை பற்றி கவலைப்படவில்லை. இன்றைக்கும் சொல்லுகிறேன், இந்த இயக்கத்தை பாதுகாப்பதற்கு எனக்கு உடல் நலம் இல்லாமல் கொரோனா வந்த பிறகு 3 காலமாக நான் முன்பு போல இல்லாமல் இரவு ஒரு இடத்திலே இருப்பேன், விடியற்காலை ஒரு இடத்திலே இருப்பேன், சாயங்காலம் ஒரு இடத்திலே இருப்பேன், முதல் நாள் செங்கல்பட்டில் இருப்பேன், மறுநாள் கன்னியாகுமரியில் இருப்பேன். இப்படித்தான் இந்த 28 ஆண்டுகளும் நான் இயக்கத்திற்கு பணியாற்றி இருக்கிறேன். இப்பொழுது இந்த 3 காலம் எனக்கு உடல் நலம் குறைந்த போது, நான் அவனால் வேதனைப்பட்ட போது, எந்த விருப்பமும் இல்லாமல் தனக்கென்று ஒரு பதவி வேண்டும் என்ற எண்ணம் இல்லாமல் இயக்கத்துக்கு உதவி செய்ய வந்தவன்தான் என்னுடைய மகன் துரை வையாமுறை என்பதை நான் திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே குடும்பத்திற்காக அரசியலுக்கு வரவில்லை, இயக்கத்தை பாதுகாப்பதற்காகத்தான் வந்தார் வந்தார். இன்றைக்கும் அவன் வேதனை பெறுவது இயக்கத்தை வளர்க்க வேண்டும், இயக்கத்திற்கு உயர்வு கொடுக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் தான் இதை இன்றைக்கு நான் பேசுவதை, இந்த மண்டலத்திலே பேசுவதை, ஜீவன் தலைமையில் நடக்கிற கூட்டத்திலே பேசுவதை, இங்கே ஏற்கு கைதடிகளை கைதட்டுகிறவர்கள், விசிலடிக்கிறவர்கள், அவர்களுக்கெல்லாம் ஒன்று தெரிவித்துக் கொள்கிறேன். தேர்தல் வருகிற போதுதான் தெரியும் வைகோ என்ன சொன்னான், எப்படி நடந்து கொண்டான், அவன் சொன்னபடி நடந்து கொண்டான், அவன் மகன் அதுபோல நடந்து கொண்டான் என்று சொல்லக்கூடிய நிலைமை வரும். நான் கரிபாண்டியின் வாழ்க்கையை எழுதினேன், மாநாட்டிலே அதை பற்றி பேசுவேன், மதுரை மாநாட்டிலே அதை பற்றி பேசுவேன். சிறையில் இருந்தவாறு நான் ஆபிரகாம் லிங்கனை பற்றி எழுதினேன், நேதாஜியை பற்றி எழுதினேன், முக்காரை பற்றி எழுதினேன், மாவீரன் கரிபாந்தியை பற்றி எழுதினேன். கரிபாந்தியை பற்றி எழுதிய வாழ்க்கையிலே சில சம்பவங்கள் உண்டு, அவற்றை மதுரை மாநாட்டிலே நான் நிச்சயமாக பேசுவேன். இது எதற்காக சொல்லுகிறது என்று சொன்னால், சுயநலத்துக்கு இங்கே இடமில்லை, தன்னலமற்று இயக்கத்திற்காகவே வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் போராடி கொண்டிருக்கிறோம், தியாகம் செய்து கொண்டிருக்கிறோம் என்ற உணர்வோடு ஒரு தியாகத்திலே வளர்ந்த கட்சி எவ்வளவு தொண்டர்கள் தங்கள் பணத்தை இழந்திருக்கிறார்கள். இதை கொண்டு வந்து கொடுக்கிறார்களே 1000 ரூபாய், அவர்களுக்கு 1000 ரூபாய் என்பது 1 லட்சம் போல, ஆனால் அவர்கள் ஒன்று 500 ரூபாய் 1000 ரூபாய் கொடுக்கிறார்கள். அதை பெரிய தொகையாக நான் வாங்கிக் கொள்கிறேன், அதை நான் சாதாரண தொகையாக நினைக்கவில்லை. 500 ரூபாய் என்னை கொண்டு வந்திருக்கிறாங்களே, உங்கள் குடும்பத்திற்கு எவ்வளவு தேவைப்படும் என்று. அப்படித்தான் இந்த 28-29 வருஷத்திலே நம்முடைய தோழர்கள் செலவழித்து 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 கை காசை செலவழித்தே நம்முடைய கட்சியிலே கோடீஸ்வரர்கள் கிடையாது, நமக்கு கோடிகளை அள்ளி கொடுக்கக்கூடிய பெரிய கனதனவான்கள் கிடையாது, நம் கேட்டவுடனே அள்ளி கொடுக்கக்கூடிய செல்வந்தர்கள் கிடையாது, நாம் சாதாரணமானவர்கள். நம் அவர்கள் எங்கும் சென்று அரட்டி உருட்டி மிரட்டி நிதி வாங்கியது கிடையாது நம்ம கட்சியில, அந்த பழக்கமெல்லாம் நம்ம கட்சியில கிடையாது. இந்த ஒரு ஒழுக்கமுள்ள கட்சி, ஒழுங்குள்ள கட்சி, கடமையை கண்ணியம் கட்டுப்பாடு என்று அண்ணா சொல்வதை கடைபிடிக்கிற கட்சி என்று சொன்னால் அது பதினெட்டு திராவிட முன்னேற்ற கழகம் என்பதை நான் திட்டவட்டமாக தெரிவித்துக் கொள்கிறேன். மதுரை மாநாடு சிறப்பாக நடக்கும், எல்லோரும் ஆர்வத்தோடு இருக்கிறார்கள். என்ன காரணம், ஒரு 4-5 பேர் துரோகம் செய்து கொண்டு போனார்கள். இந்த துரோகம் செய்ததனாலே ஏற்பட்ட நன்மை என்னவென்று கேட்டால், கொதித்து எழுந்து விட்டார்கள் தொண்டர்கள். என்றால் அவர்கள் எம்எல்ஏ பதவி எம்பி பதவிக்கு ஆசைப்படவில்லையே, ஆகவே அவர்கள் குதித்தெழுந்து விட்டார்கள். நான் ஒன்றும் செய்யவில்லை, 4-5 பேர் செய்த உபகாரத்தினால் இந்த மாநாடு மாபெரும் வெற்றியை பெறப்போகிறது. யாரையும் இழப்பதற்கு நான் யாரையும் குறை சொன்னதில்லை, என்னை விட்டு சென்றவர்கள் யாரையும் நான் ஒரு வார்த்தை குறை பேசியதில்லை. ஆனால் பதவிகள் கொடுத்திருக்கிறோம், எனக்கு வந்த மத்திய கேபினெட் மந்திரி பதவியைத்தான் கட்சியிலே உடனிருந்த ஒரு சகோதரனுக்கு கொடுத்தேன், எனக்கு வந்த வாய்ப்பைத்தான் இன்னொரு எம்பிக்கு கொடுத்தேன், அவர் எம்பியாக இருக்கட்டும் என்று. மத்திய கேபினெட் மந்திரி பதவி என்பது
பெரிய பதவி அந்த பதவிக்கு நான் வந்திருக்கலாம் நீங்கள் தவறு செய்து விட்டீர்கள் என்று என்னிடம் சொல்லுகிறவர்கள் நிறைய உண்டு. நான் சொல்வேன் இல்லை, நான் செய்ததுதான் சரி. நான் அப்படி செய்ய போய்தான் என் தொண்டர்கள் நினைக்கிறார்கள் தனக்கு வந்த மந்திரி வாய்ப்பை நம்ம தலைவர் தனக்கு வேண்டாம் என்று இன்னாருக்கு கொடுத்து விட்டாரே என்று. அதனால் தான் நம்முடைய மீது பற்றுதல் அதிகமாகிறது, பாசம் அதிகமாகிறது, பாராட்டு அதிகமாகிறது, பற்றுதல் அதிகமாகிறது. லட்சக்கணக்கான தொண்டர்கள் இந்த இயக்கத்தினுடைய படை வீரர்களாக பாடி வீட்டை காப்பிடுகின்ற வீரர்களாக இருக்கின்றார்கள். அவர்கள் இயக்கத்தை காப்பாற்றுவார்கள். என் காலத்திற்கு பிறகு இந்த இயக்கம் இருக்கும், அதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இயக்கம் உயிரோடு இருக்கும், காரணம் இயக்கத்திற்காக உண்மையான தியாக உணர்வோடு இந்த இயக்கத்தை வளர்த்திருக்கிறேன். இந்த இயக்கத்திற்கு லட்சக்கணக்கான தொண்டர்கள் தங்களை தியாகிகளாக்கி கொண்டிருக்கின்றார்கள். ஆக அதற்கு பிறகு இன்றைக்கு நான் சொன்னதை போல போராட்டத்திலே மதவாதம், இந்துத்துவம், தத்துவம் தமிழ்நாட்டை ஆக்கிரமிக்க முனைகிற காரணத்தினாலே பெரியார் அண்ணா வழியிலே வந்த நாம் நாயரும் நடேசனாரும் தியாகராயரும் உருவாக்கிய இந்த கட்சியில், தாளமுத்து நடராஜன் தியாகம் செய்த இந்த கட்சியில், சிவலிங்கம் சின்னசாமி அரங்கநாதன் ஆசிரியர் வீரப்பன் பட்டு கீரனூர் முத்து சத்தியமங்கலம் முத்து உடாடிமலை சண்முகம் இவர்கள் எல்லோரும் தியாகம் செய்து வளர்த்த இந்த கட்சியில், தங்களை அழித்துக் கொண்ட இந்த கட்சியில், இந்த கட்சியை பாதுகாக்க வேண்டும் என்பதற்காக தங்களே அழித்துக் கொண்டார்களே, இந்த கட்சியிலே நாம் இருக்கின்றோம், இந்த இயக்கத்தை பாதுகாக்க வேண்டும் எனில் இந்துத்துவா உள்ளே நுழைவதற்கு அனுமதிக்க கூடாது என்றால் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கரம் கோர்ப்பதை தவிர வேறு வழி இல்லை. நமக்கென்று கொஞ்சம் பலம் இருக்கிறது, பெரிய பலம் இல்லை, ஓரளவு பலம் இருக்கிறது, அதுவும் வீணாகிவிடக் கூடாது. அதை என்ன செய்வது? அதை பயன்படுத்தி யாரிடமாவது பேரம் பேசி ரெண்டு இடம் வாங்கலாமா? நான் ஒரு காலமாக அப்படி நினைத்ததில்லை. இந்த சக்தி திராவிட இயக்கத்தை வளர்ப்பதற்கு பயன்படட்டும், திராவிட இயக்கத்துக்கு வலுவூட்டுவதற்கு பயன்படட்டும், திராவிட இயக்கத்துக்கு பொது பொடி ஊட்டுவதற்கு பயன்படட்டும் என்ற முடிவிலே தான் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு உடன்பாடு வைத்துக் கொள்கிறோம் என்று நான் அறிவித்தேன். அதே மாநாட்டிலையும் அறிவித்தேன். இன்றைக்கும் அதே உணர்வோடு தான் இருக்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பக்கபலமாக இருப்போம் என்று நினைப்பது நம்ம கட்சிக்கு ரெண்டு எம்பி கிடைக்கும், அது ஒன்று எட்டு எம்எல்ஏ கிடைக்கும் என்பதற்காக அல்ல. அப்படி கிடைத்த வாய்ப்புகளை யாருக்கெல்லாம் கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு கொடுத்திருக்கின்றோம். சிலர் வாய்ப்புகளில் வெற்றி பெற்றிருக்கிறார்கள், சிலர் தோற்றிருக்கிறார்கள். ஆனால் இயக்கத்திலே யாரும் புறக்கணிக்கப்படவில்லை, இயக்கத்திலே யாரையும் அலட்சியப்படுத்தியதில்லை. இயக்கத்தில் எல்லோரையும் உடன்புறவாத அண்ணன் தம்பிகளாகத்தான் நான் நினைத்துக் கொண்டு உங்களை என்னுடைய குடும்பத்திலே இருக்கக்கூடிய பிள்ளைகளை போல, என்னுடைய வீட்டு பிள்ளைகளை போல இளைஞர்களை நினைக்கிறேன். தாய்மார்களை என்னை பெற்ற தாயை போல நினைக்கிறேன். ஆகவே மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் வரப்போகிற மாநாட்டிற்கு, மதுரையிலே தயாராகி கொண்டிருக்கிற மாநாட்டிற்கு உங்களுக்கு அழைப்பு கொடுப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இந்த கூட்டத்தில் இருந்து நான் ஒன்றை சொல்லிக் கொள்கிறேன். இந்த மாநாடு வெற்றி பெறும். அந்த அளவுக்கு வேகத்தோடு பெரியோடு எல்லா மாவட்டங்களிலும் நாங்கள் 100 வண்டிகளிலே வருவோம், நாங்கள் 80 வண்டிகளிலே வருவோம், நாங்கள் 95 வேன்லே வருவோம் என்று, நாங்கள் 50 பஸ் பிடித்திருக்கிறோம் என்று கணக்குகள் வந்து கொண்டே இருக்கின்றன. இதுவரை நடைபெற்ற மாநாடுகளிலேயே இல்லாத அளவுக்கு பெரும் ஜனத்திரள், ஜன சமுத்திரம் அங்கே கூட இருக்கிறது. அந்த மாநாட்டை தவற விடாதீர்கள். நீங்கள் எல்லோரும் நீங்கள் வர வேண்டும், அந்த மாநாட்டிற்கு அவசியம் வர வேண்டும் என்று இருகரம் கூட்டி உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். இந்த மாநாட்டை வெற்றிகரமாக நடத்துவோம், அதன் மூலமாக திராவிட இயக்கத்துக்கு வலுவூட்டுவோம், இந்துத்துவ கொள்கைகளுக்கு சனாதன கொள்கைகளுக்கு வேட்டு வைப்போம்,
பெரியாருடைய லட்சியத்தை அண்ணாவினுடைய லட்சியத்தை காப்பாற்றுவோம். நம்முடைய இயக்கத்திற்கென்று தனி முத்திரை இருக்கிறது. இவர்கள் ஒழுக்கமானவர்கள், இவர்கள் ஒழுங்கானவர்கள், இவர்கள் மிரட்டி பணம் கேட்க மாட்டார்கள் என்ற நல்ல பெயர் நம்முடைய இயக்கத்துக்கு இருக்கிறது. அதை காப்பாற்றி கொடுக்கின்ற விதத்திலே நீங்கள் திரண்டு வாருங்கள், மதுரைக்கு வாருங்கள், மதுரைக்கு வாருங்கள். நீங்கள் திரண்டு வந்து நீங்கள் எழுப்புகின்ற சப்தம், நீங்கள் எழுப்புகின்ற ஒலி டெல்லி வரையிலே போய் கேட்க வேண்டும். நீங்கள் எழுப்புகின்ற ஆரவாரம் டெல்லி பட்டணத்தினுடைய சுவர்களிலே போய் மோத வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமையிலே உங்களை நான் அழைக்கிறேன். வாருங்கள் தோழர்களே, என்னுடைய தம்பிமார்களே, சகோதரர்களே, மாநாட்டிற்கு வாருங்கள். உங்களை அங்கே சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.